நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆர்கேமி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன், அது வந்து எல்லோ கலர் ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி லைன் பண்ண போகிறோம், இதோட ஃபஸ்ட் வீடியோ, அதனால் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு கிராஸ் போல் இந்த கிராஸ் போல் பண்ணோடனே இந்த ப்ளஸ் போர்டில் வச்சு இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பரை திருப்பிட்டு இந்த மாதிரி சேம் ஃபோல்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க பண்ண மாதிரி இங்கேயும் வரும். பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லையும் இந்த லைன் வர மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஒரு ஃபுல் பண்ணோம் இந்த மாதிரி. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணோம்ல, அங்கே ஃபோல்டில் கரெக்டாக இப்படி வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட் வீக் சட்டம் பண்ணுவோம். இப்படி ஒரு ஃபோல்ட், அதாவது இங்கிருந்து இந்த லைன் வரையும் இந்த லைன் நான் இமேஜின் பண்ணிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா சைட்ஸும்
நான் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப ஸ்மாலான 10x10 ஸ்கொயரே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் செஞ்சாச்சு. இந்த லைனை இந்த லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் செஞ்சு செய்யணும். நெக்ஸ்ட் எடுத்துட்டு இந்த வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இதையும் அதே மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த லைனில் இவ்வளோ ஃபோல்ட் பண்ணிக்கணும். எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டெய்ல் பண்ண போகிறோம். இது நான் வந்து லைன் தான் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் இருக்கு லைட்டாக இல்லை. அப்புறம் இந்த இதை நல்லா ஃபோல் பண்ணுவோம். இந்த சைடு நெக்ஸ்ட் இப்போ ஃபேஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த லைன் இந்த லைன் இருக்கும். இந்த லைனில் ஒரு ஃபோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லைனில் நீ வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டில் வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியும் இந்த லைனையும் இந்த லைனை வெளியவும் இந்த லைனை உள்ளவும் எப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸை வந்து இதை கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இந்த லைனில் சேம் லைனில் இது வச்சிட்டிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு தடவை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லைட்டை இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா லெக் ஷார்ப்பாக இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, நான் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு சேம் தான். ஓகே, நம்மளோட லைன் பாதி செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ டெய்ல் பண்ண போகிறோம். பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோல்ட் அவ்வளோதான். நம்ம லைன் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சிலது பண்ணலாம். இப்போ வந்து லைட்டாக இந்த ஒரு ஃபோல்ட் இது பண்ணிட்டீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அவ்வளோதான். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பண்ணிட்டீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். நெக்ஸ்ட்
இந்த பக்கம் பார்க்கறதுக்கு மசில்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம லைன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.